ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுக்காப்புளி. இந்த கொடுக்காப்புளி பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஈஸியாக கிடச்சிச்சு, இப்போ சிட்டிலேயும் கிடைக்கிது. இதை சாப்பிட்டிங்கன்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட் வெந்தயம். இந்த வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த கசப்பு தெரியாது, சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட் நவாப்பழம். நவாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. இதோட கொட்டையை வந்து வெயிலில் காய வச்சுட்டு பொடி பண்ணி அரை ஸ்பூன் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட் பாவக்காய். பாவக்காயை கட் பண்ணிக்கோங்க, அதோட விதையை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. இதோட பனங்கள் கண்டு சேர்த்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 weeks ஒன்ஸ் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் கொய்யா இலை. இந்த கொய்யா இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சும்மா சாப்பிட்டிங்கனாலே ப்ரெஷருக்கும் நல்லது, சுகருக்கும் நல்லது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறையா டேப்லெட் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். இதெல்லாம் சாப்பிட்டிங்கனாலே சுகர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டெய்லி வாக்கிங் போகணும், 1 hour வாக்கிங் போகணும். இப்போல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறனால அவங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஒரு 1/2 hour மார்னிங் இல்லைனா ஈவினிங் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வாக்கிங் போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.